அந்த ஆசிரமம் அடிச்சுட்டு போயிட்டு. ஆனா இவன் பார்த்து கைங்க பண்ணிருக்கான், எல்லாரும் ஆசிரமத்துக்கு போவோம், அங்க வந்து ரொட்டி பண்ணி போயிருக்கான். ஒரு 1000 பைசா எதிர்பார்க்க, யாராவது கொடுத்தா என்ன பண்ணி போவோம், எல்லா இடத்துக்கும் நேர பதிலி ரொம்ப விஷா வேக பதிலி விஷா அப்படின்னு போடுறோம். அப்ப வயசு 25 வயசுலயே பண்ணிருக்கான் அவன். அவன் 10 நாட்கள் ஒரு இலையை தான் சாப்பிடும். நான் கூட கேட்டு பார்த்தேன், எந்த இடத்துல சீக்கிரம் பாப்பா சொல்றான், பெருமாள் திருத்துறாங்க பத்தி பசியே இருக்காது சுவாமி, நீங்க வாரம் 6 மாசம் இருக்கலாம். அது ஃபுட்டே அதுதான்.
வேற ஃபுட்டே கிடையாது, புல்லுதான் அருகம்புதான். இப்ப கூட சொல்றேன் டாக்டர் பண்ண ஆயுர்வேத டாக்டர் தான் சாமி, இதெல்லாம் டிபிபி இருக்கு, லேப் இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த புல்லை சாப்பிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் எல்லாம் விற்கிறாரு, ஒரு ஜனம் தெரியாதான் இந்த கோபிக்கு எல்லாம் அனுபவம் ஏன்னா அன்னைக்கு துவாதசி, துவாதசி பாருக்கு குருவாசர் கொடுத்துருந்தார். இவனா போய் பிரார்த்திச்சான், பெருமாட்ட சொன்னான், அவன் போய் கண்ணன் கண்ணா அவனுக்கு எல்லாம் பிடிக்குவான், துவாசி பாட பிடிக்கும் அப்படின்னு நம்மள மாதிரி தான் ஆகும். அது சரி, உனக்கு பிடிக்கும் சரி, அது எப்படி பண்ணா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து துருவாசர் இருக்க எமனைக்கு அந்த பக்கம் பில்வ வர உட்காந்து எங்களே இட பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் இல்லை தாயார் சன்னிதி ரொம்ப அழகா. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர் சவுத்துலேருந்து போய் பொங்கல் பண்ணி அங்கே விநியோகம் பண்ணால் அவன் நினைச்சு கல்யாணம் நடந்திருக்கு, பாஸ் பண்ணியிருந்தா, அப்ராட் போயிருந்தான், மனம் நல்லா இருக்குது, உடம்பெல்லாம் வியாதிலாம் போடுது, நினைச்சது நடந்தது உடனே பொங்கல் கொண்டு போய் அங்கே போய் அங்கேயே நம்மளே பண்ணி எடுத்துன்னு போய் அங்கே ரிசீவ் பண்ணணும். அங்கே இருக்கிறோம் இந்த பிரஜ பூமியில் இருக்கிறவா பிரஜவாசிக்கு அங்கே வரவாளுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுவாங்க. சன்னிதியில் தாயார் சன்னிதியில் தான் அந்த தாயை மாறி போய் எடுத்து தாயார் முள்ளு இருக்கும் பாஞ்சுக்காரங்க அந்த பிரதிஷ்டம் பண்ணி சில பேர் பில்வ பாஸ்கரையும் பில்வா பில்வரையா அந்த பில்வ பத்திரம் தாயாருடைய சாமி அதனால பெருவாசர் அதனால பக்கத்தில் துர்வாசர் இருக்க பெரிய பாகவதம் பொறுமையாக இருக்கு கீழே சாட்டம் இருக்க ஒரு நாளாக சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த எம்ஐயை சரி எம்ஐ எப்படி தாக்குது வெள்ளம் இருக்கு ஒரு மந்திரம் சொல்லு, என்ன கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். நீயா நித்திய பிரம்மச்சாரியா இருக்கும் போய் சொல்ல சொல்றேன், நீங்க போய் சொல்லணும், அது இல்லாம சொல்றேன். நீ ஒரு போய் சொல்ற அது ஒரு புழுகு அவர் ஒரு புழுகு இன்னங்கெல்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப சேமிக்கிறான்.
என்ன ஏன் முழுகுந்தேன் பெருமாள் சொன்னாங்க முழுகுந்தேன் நான் நித்திய பிரம்மச்சாரின்னா எனக்கு சரீரத்தால சம்பந்தம் இல்லை உங்களுக்கு அந்தரியாமையா இருக்கேன் உங்க ஆத்மா எனக்கு சரீரமா இருக்கு அப்படின்னு அவர் ஒன்றும் புரியல சரி எத்தனை பேருக்கும் ஏதோ தெரியும் ரொம்ப அப்படின்ட்டான் சரி அது சரி அவருக்கு உபவாசம் சுவாமி அவர் எது பண்ணாலும் எங்க ஒர்க் ஆட்டம் பண்ணிட்டு அதனால அவருக்கு அது ஒட்டாது அப்படின்ட்டாரு இது நல்ல டெக்னிக் நம்மளால ஏகாதசி அன்னைக்கு அப்பேற்பட்ட மகான் தபஸ்வியர் பெரிய மகான் அவர் சாப்பிட்டாலும் அது அவர் சாப்பிட்ட மாதிரி யாரும் எனக்கு தான் வருவோம்னு சொல்கிறான்னு சொன்னால் அவர் எவ்வளோ அந்தரியாகிறத அந்தரியாக முடியாதுன்னு சொல்கிறாங்கோ தெரியவாலாம் பார்த்தா ஏன்னா எல்லாட்டாச்சாலும் கேட்கலாம் அந்தரியாமி ஆச்சாரம் சாப்பிட்டா அந்தரியாமல் விடியதான் ஆச்சாரம்னு புரிஞ்சுக்கணும் ஆமாம் அந்தரியாமல் விடியாது இல்லை சாமி நான் பெருமாளே ஆதாரம் இருக்கல அப்புறம் எப்போ அந்தரியாமல் பண்ணுறதுலாம் சொல்லுங்கள் அந்தரியாமி சாப்பிட்டாச்சா இவ்வளோ அழகாக பதங்கள் இந்த மாதிரி இன்னி குறிக்க சுவாமி ஆயிரம் வருஷத்தால் அழிக்க முடியாத சொற்கள் இருக்கிறது யார் காப்பாற்றான் பெருமான் தான் காப்பாற்றான் அந்தரியாமியாச்சா சுவாமி ஏழு எவ்வளோ அழகாக பேசுவோம் சுவாமி ஏழை இருக்கு தசிரி பிரக்கை எப்படி இருக்கு சுவாமி ஏழை விழுந்த அடியே குடிசை கெடுப்பாங்க எவ்வளோ அழகான சப்தங்கள் எவ்வளோ பதங்கள் யாராலும் அழிக்க முடியாது எவ்வளோ இன்வேஷன் வந்தாலும் எவ்வளோ கலைஞர்கள் வந்தாலும் எவ்வளவு பாட்டிஸ் வந்தாலும் எவ்வளவு நாஸ்திகள் இருந்தாலும் யாரும் அழிக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் காப்பாத்திருந்தா பெருமாள் ஒவ்வொரு வார்த்தையும் அதனால எப்பேற்பட்ட பாவம் பரப்பப்படுது இன்னைக்கும் வாழ்ந்துருக்கோம் சொல்றேன் ரிசல்ட்டா இன்னைக்கும் நீங்க பிரத்யேகமா பார்க்கலாம் அவள் தான் இன்னைக்கும் வாழ்ந்துருக்கா ஷாகா எதுக்காக சொல்றேன் அகத்தி கீழே சாகுதுன்னு பெரிய விஷயமா இருந்தான் ஒரு பெரிய விஷயம் தான் எக்ஸாம்பிள் எதுக்காக சொன்னேன் அங்க போய் எப்படி பறக்கிறது அகஸ்தியம் வைஷ்ணவம் சாபம் கஷ்டப்பட்டாத அகத்தி கீரை சாதத்தை சம்பாதி சில பேர் ஆற்றல வழக்கம் இல்லை நிறைய பேர் ஆற்றல அகத்திக்கீரை வந்து சிவாதத்துல உபயோகிக்கிறார் விசேஷமாக கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்கும் சில பேர் ஆற்ற வழக்கம் இல்லை ஆற்ற வழக்கம் இல்லை கோர்ஸா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொல்லி விசேஷம் சொல்லி சொல்றேன் வைஷ்ணவ சாப்பிடும் அதனால சாஸ்திரத்துல கஷ்டப்பட்டாலும் உபயோகப்படுத்தணும்னு சொல்றது அதை வந்து சுவாமி அத அனுஷ்டான கொண்டு வந்த அப்படிங்கிறத சின்ன நாமம் அது வந்து சாய்க்கிறார் அதுலேருந்து நேர ஒரு நாமம் 561 நேரம் போறது இது வரைக்கும் இதெல்லாம் அப்படியே கிரந்த வைலட்சண்யம் பத்து வைலட்சண்யம் இதெல்லாம் சொல்ற நம்ம வேண்டிய அனுஷ்டான பாவக்காக நேராக போயிடலாம் இந்த நித்தியகர்மா அனுஷ்டானத்தில் எடுத்துக்கலாம் அவர் எப்படி பண்ணார் ஆரம்ப மந்திர நிர்ணயத்தா அப்படின்னு ஆரம்ப மந்திரத்தை நிர்ணயம் செய்தவர் என்ன ஆரம்பம் அப்படின்னா தினச்சரியா வைக்கம் தினச்சரியா சொன்ன அவையினவ தினச்சரி குழந்தைங்க அரி 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 காலத்தில் எல்லா கர்மங்கள் ஆரம்பத்துக்கு முன்னால ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அழகா வச்சிருக்கிறாங்க
இந்த மாதிரி சம்பிரதாயம் யார் கிடைக்குமா? எம்பெருமானார் ஃபவுண்டேஷன் போட்டு போயிடு அத்தாச்சிக்க முடியாது. ஸ்ரீகிருஷ்ணாச்சார் எந்த கர்மா தீர்த்தா மாறணும் சுவாமி குடிக்க போறோம் சங்கல்பம் உண்டே சங்கல்பம் பண்ணிதான் நீதான் மனசு இருக்கு. அச்சுதாயம் கோவிந்தாய் மா பிராணாயமம் அறிவால் திருச்சி கோவிந்த கோவிந்த கோவிந்தா சுத்தி யோகதா சொல்லுங்க. இந்த மாதிரி இப்போ வருஷம் இந்த அயம் சிற்ற விஷயம் இதெல்லாம் சொல்லுங்க. இப்போ இந்த நட்சத்திரம் சரி ஒரு நாள் மெக்கானிக்கலா சொல்லி ஒரு நாள் பண்ணும் நான் இப்போ பாவி நீ நேரில் எப்போ வந்துச்சு அப்படிங்க
இதான் நேரம் சார் வந்து அப்புறம் என்ன பாரு என்ன ஆடுவாரு என்ன ஆடுவார் நீங்க ராஜேஷ் உலகத்திலேயே பரந்ததிலேயே இருந்தே கிருஷ்ண பக்தியே பார்க்க போஷக போக்கியம் இதுதான் தீர்த்தம் இதுதான் பால் இதுதான் சாப்பாடு இதுதான் உணர்ந்து வளர்ந்த ஒரே பக்தர் நம்மளோட ஒருத்தர் தான் அதுதான் நம்ம சொல்றாங்க ஏற்றம் சைதன்ய மாபுரம் அப்படி இருந்தார் எப்போ அல்லவா ஜெயா இருந்தார் எப்போ சுவாமிநாதன் அப்படிந்தார் எப்போ அண்டாளுக்கே தந்தை பெரியாழ்வார் அவர் ஆச்சாரியனாக இருந்தீங்க சுவாமி பகவத் விஷயம் விஷயம் 4000 பகவத் விஷயம் இல்லையா ஏன்னா 1000 தான் பகவத் விஷயமா இதெல்லாம் பகவத் விஷயம் அவர் என்ன வேற ஏதாவது பாடுகிறாரு பெருமாள் தூத்தி யாருமே பாடுங்க மத்திய நம் காமங்கள் மாற்றுகிறாங்க முதல் பாகத்திலே நிர்தாரணம் பண்ணாரு நாராயணனுக்கு அது பகவத் விஷயம் ஏன் சொல்லல இதுதான் காரணம் கண்மன் நல்லா தேய்க்கணும் நண்ணும் மரபுடைய எண்ணும் திருநாமம் திருமணம் நாயகம் அல்லம் கடலையே குழந்தை சொல்லுமா பறந்த பறந்த அம்மாவது குழந்தை பறந்த உடனே தயாரம் கேட்டு நான் பயந்து போய் டாக்டர் கிளாஸ் போடுவோம் இது ஏதோ ப்ராப்ளம் போட்டுருக்கோம் நம்ம நடிக்க போடுவோம் ஏதோ ப்ராப்ளம் நானே தயாரம் கேட்டு எவ்வளோ பறந்த சம்திங் இஸ் ராங் சைக்கியாட்ரி போயிடுவோம் நம்ம படிக்கலாம் சில பேரெல்லாம் பயப்படுவார் என்ன பார்த்தா இவங்க புள்ள குடிக்கிறாரு நீங்க எங்க போய் சொத்த கதை சேர்ந்து அவரை நம்ப கதி இல்லாரு என் போய் சார் மாதிரி பார்த்தா மாமா எவ்வளோ சமாஷம் இருந்தார் தனியாக இருந்தார் ஆண்ட ராசிக்கு போய் மட்டத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டுமா என்ன இருக்குது எப்படியே என் பையன்லாம் முடிச்சு அது போய் பையனை பார்த்தா எடுத்து பையன் தாசன் நடி அப்படியே போய் பார்ப்போம் இங்கே புள்ள குடிக்க அவர் பையன் வாங்கி நாங்கள் சொல்கிறோம் எச்சப்படாத எச்சப்படாத ஒரு மூத்தி எடுத்து ஜபம் பண்ணுறோம் அம்மா அப்பாவை எச்ச பண்ணி சீக்கிரம் போகிறான் அது என்ன பண்ணு அவரை பயம் இந்த குழந்தைங்க நம்மளை பார்த்துட்டு எச்ச பண்ணி பாரு சாப்பிட்டு சுகமே தண்ணி காஃபி தண்ணி குடிக்கும் திருக்கடாங்க நான் சொல்ல திருக்கடாங்க சொல்ல ஒரு வழி கார்த்தா இருந்து வேலை சாப்பிட்டு பண்ணுறதுக்கு முன்னால் குடிச்ச உடனே சுடா சுட அந்த காஃபியை போட்டு ஆனந்தமே தனியாக அந்த ருச்சி ஆழ்வார் பாசுரப்பதான் திருவாய்மொழிய ஈர தமிழ் விஷயம் உணர்ந்தோ சொல்லா ஈர தமிழ் அந்த ஆதமையே நிஜால் வாய்ப்பு பெருமாள் திருக்காட்கரை பெருமாள் இவரே பழகினார் பெருமாள் பார்த்து ஆழ்வார் சொல்ற திருக்காட்கரையும் திவிஷம் மயான் திவிஷம் அவசியம் நீங்களாம் போகணும் இது வச்சுன்னு போயிட்டோம் இன்னைக்கும் ஆழ்வார் சொன்ன அதை சோரை என்ன அந்த பராமரம் என்ன அந்த மாம்பழம் என்ன இன்னைக்கும் இருக்கு சுவாமி நம்ம தலையிட்டு கவர்மெண்ட் செய்யாது திவ்ய தேசம் ஒன்றும் பண்ண முடியாது நல்லா வச்சிருக்கான் அது ஒன்றும் பண்ண முடியாது கையில் கொண்டு வெட்டிடுவாங்க திவ்ய தேசம் ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது சோழ அந்த நீட்னஸ் அதை பார்த்தாலே போகணும் கேரளாவுக்கு போனோம்னா நீட்னஸ் சுத்தமாக இருக்கும் அப்படியே மனசு தரமாக காட்கரை எப்பன் பாம்பளை எப்பன் திருக்காட்கரை திருவள்ளுவர் திருவனந்தபுரம் என்ன திருவனந்தபுரம் இருப்பார் என்ன ராயலாக இருக்கும் இருக்கே சுத்தம் பெருமாள் ஏன் என்ன பின்னால் இருக்கணும் வீராங்க இருமடா
எனக்கே அந்த லெட்டர் கொடுத்தான். அது பெருமாள் எல்லாம் அவங்க கொடுத்தான் மதர் தரவா நம்ம வித்தின் இருந்தேன் ஏன் எனக்கு அவெல்லாம் சைட்ல வந்துருவான் அம்மா வந்து அந்த சைட்ல வந்து பிங்கோல வாங்க கூட காச்சா மாதிரி வைக்கும் அப்போ பிங்கோல் வாடிக்கிறவங்க நம்பர் வாழ் தரேன் பிங்கோல காட்டி போயிருவோம் அப்படி இல்லை இங்கெல்லாம் ராய பெருமாள் ராஜா பெருமாள் தலையில வேண்டும் தம்பதி எழுதப்பட்டு சொல்லுங்க பெருமாள் குட்டி பெருமாள் வேண்டும் ராயல் வந்து விதிக்கும் ராயா வந்து சீவடி இருக்கும் சீவடி நடக்கும் எல்லாரும் சைட்ல வந்துடும் ராஜா மாதிரி தான் வரும் பின்புற காமி தரக்கூடாது சட்ட ஒதுக்கிவேன் இதுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகும் எப்படி என்ன ஒரே காரணம் கெடுங்கிடராதெல்லாம் அனந்தபுர நகர்ப்பகுதும் என்று நம்மாழ்வார் பாட்டுக்கு மதிச்சு ராஜா இங்கே இதுலேருந்தே நம்மாழ்வார் எப்பேற்பட்ட அவதாரம் தெரியுங்க 5000 வருஷம் தான் அவதாரம் இன்னைக்கு படிக்கிறது எப்படி படிக்கிறது இந்த மாதிரி திருக்காட்கரையும் திவிதேசம் அந்த பெருமாள் காட்கரை அப்பன் நீ நேரில் வா அவன் கொடுக்கிறார் சாக்லேட் கொடுக்குறாங்க இவ்வளோ ஆசை பெருமாள் வாயு கொண்டே எழுந்து வந்தாரு பாட்டு ஆறி கொடுங்க பெருமாள் வந்தாருன்னா அப்படியே வாயில் போட்டு போயிருங்க ஆழ்வார் பெருமாள் கேட்ட இப்போ என்னாச்சுன்னா ஆழ்வார் காணும் ஆழ்வார் பெருமாள் போயிட்டு வருங்க என்ன காட்கரையப்பன் கடியனே பொல்லாத அவன் தான் மாட்டினீங்க அவன் தான் மாட்டிக்கிட்ட பெருமாள் ஏன் மாட்டிட்டு வந்தான் இது குடும்பம் இல்லை ஆத்துக்காரியும் பார்க்க முடியல ஆபீஸுக்கும் போக முடியல இங்கேயும் வேலை பண்ண முடியல ஏன் தான் பெருமாள் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த ஒரு பக்கம் ஆபீஸ் இருக்கிறது இந்த ஒரு பக்கம் ஃபேமிலி இருக்கிறது அங்கே பெருமாள் இருக்கலாம் சார் ஒரே காரணம் டிராஃபிக் ஜாம் எலெக்ஷன் ரிசல்ட் ஐபிஎல் என்ன சொல்லலாம் வர வரதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும் என்னன்னா இந்த பெருமாள் மேலே ஏதோ 1% ஆசை இருக்க தான் வந்து இல்லை அவங்க பெருமாள் இருக்கிறாங்க அந்த பெருமாள் தான் இந்த பெருமாளுடைய கிருபை எப்படின்னா உடனே இழுத்துருவோம் அதை சொல்றாரு ஏன்னா அகத்திக்கிறையா சாப்பிட்றாங்க பெருமாளுக்கு வந்து அழகாக அகத்திக்கிறதா பெருமாள் உகந்து அதனால அதை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து சாத்விகத்தியாக சாதகனா சாத்விகத்தியாகத்தை விதிக்கிறார் இவனால சொல்லணும் எல்லா கர்மாவிலும் சாத்விகத்தியாகம் அவசியம் பண்ணியாகணும் சொல்லணே கீதா மரத்தே ஆரம்பம் சுஸ்மே சுப்ரீதே சமயம் காரேகி ஆனால் உடனே கொண்டு ராஜா சொல்லி சுஸ்மே சுப்ரீ சமயம் காரணமாக சொல்லி ஆகணும் நீராட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு கர்மாவில் ஆரம்பத்தில் பகவானையில பெருமாள் தான் சரீரத்து மனமா சங்கல்பம் செஞ்சு தானே சக்தியை கொடுத்து இந்த ஒரு புகுந்து அந்த யாரையா புகுந்து என் மனசு கொடுத்து அவனை தியானிக்கும்படி பண்ணி தானே தீர்த்தா மாடு வைக்கிறான் அப்படின்னு சொல்றான் மறுபடியும் முடிஞ்சவனே அவனே அவனுக்கு சங்கல்பத்தாரி புகுந்து தானே சக்தியை கொடுத்து தானே நிதிராட்டை முடித்து கொண்டாட்டி எவ்வளோ அழகாக வைக்கிறான் எந்த சம்பிரதாயத்துக்கும் சாத்தியத்தையாக நித்தியத்தில் சர்வம் பகவான் சொல்லியாங்க மக்கள் எல்லாம் பெருமாள் சமர்ப்பிக்கிறோம்
சுவாமி ஜெயசிங்கன் சொல்லப்பம்மா குழந்தைங்க வந்து புரியாத மாதிரி இன்னும் போதாவது எவ்வளோ யோசனை அப்படின்னு சொல்லிட்டு சாத்விக தியாகம் என்ன சத்வகுணத்தோடு செய்யும் தியாகம் சாத்விக தியாகம் நான் சுதந்திரமா பண்ணவில்லை.